பாசின் பக்கம் இன்றைய நாள் சிந்தனையை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒன்று, நமக்கென்று ஒரு நல்ல வாழ்வோ கெட்ட வாழ்வோ கொடுக்கப்படவில்லை. நமக்கென்று ஒரு வாழ்வு கொடுக்கப்பட்டுள்ளது. நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ மாற்றுவதென்பது உங்களை பொறுத்தே. உங்கள் வாழ்வு சோகத்தால் நிரப்பப்படும் போது, உங்களது கண்ணீர் துளிகள் நிரம்பும் போது எப்போதும் மூன்றை நினைவிற்கொள்ளுங்கள். ஒன்று, கடவுள் உங்களோடு இருக்கிறார். இரண்டு, இன்னும் உங்களோடு இருக்கிறார். மூன்று, எப்போதும் உங்களோடு இருக்கிறார். இரண்டு, எந்த குடும்பமும் முழுமையானதல்ல. நாம் வாதிடுகிறோம், நாம் சண்டையிடுகிறோம், அவ்வப்பொழுது ஒருவரோடு ஒருவர் பேசுவதை நிறுத்துகிறோம். ஆனால் கடைசியில் குடும்பம் குடும்பம்தான். அன்பு மட்டும் எப்போதும் அங்கே இருக்கிறது. மூன்று, உங்களுடன் உங்களது தவறுகளை சுமக்காதீர்கள். மாறாக உங்களது காலடிக்கு கீழே வைத்து அவைகளை உங்களது வாழ்வை உயர்த்தும் படிக்கற்கள் என பயன்படுத்துங்கள். நான்கு, கணக்கு பாடம் உங்களது வாழ்வில் எப்படி மகிழ்ச்சியை கூட்டலாம் என கற்றுக் கொடுக்க மிளிருக்கலாம். சோகத்தை கழிக்கலாம், ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்பதை அது கற்றுக் கொடுக்கிறது. ஐந்து, உடைந்து சரி செய்யப்படும், காயப்பட்டது குணப்படுத்தப்படும். ஆனால் எவ்வளவு கடினமாகவோ கஷ்டமாகவோ இருந்தாலும் சூரியன் மீண்டும் மீண்டும் எழுகிறது. ஆறு, ஒரு மரத்தைப் போல இருங்கள். நிலத்தோடு நிலைத்து நிற்கிறது, அதனுடைய வேரோடு இணைந்தே இருக்கிறது, புதிய இலைகளை துளிர்க்கிறது, உடைவதற்கு முன் வளைந்து கொடுக்கிறது. வித்தியாசமான இயற்கை அழகை ரசியுங்கள். வளர்ந்து கொண்டே இருங்கள். ஏழு, இந்த உலகம் எப்படி ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் இருக்கிறது என்பதை யாரும் உங்களை உணர வைக்கலாம். ஆனால் சிலர் மட்டும்தான் நீங்கள் எப்படி இவ்வுலகில் ஆச்சரியப்படும் விதத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர வைக்கலாம். எனவே அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். எட்டு, இவ்வுலகில் விலை உயர்ந்த பொருளாக நம்பிக்கை இருக்கிறது. இதை சம்பாதிக்க பல வருடங்கள் ஆகும், இதை இழக்க சில நொடிகள் போதும். ஒன்பது, நீங்கள் பேசுவதற்கு முன் உங்கள் வார்த்தைகள் மூன்று கதவுகளை கடக்கட்டும். ஒன்று, அது உண்மையா? இரண்டு, அது தேவைதானா? மூன்று, அது இரக்கமுள்ளதா? பத்து, பார்த்தவைகள் நான்கை எப்போதும் உங்கள் வாழ்வில் வெட்கப்படாதீர்கள். ஒன்று, பழைய துணிமணிகள். இரண்டு, ஏழ்மையான நண்பர்கள். மூன்று, வயதான அப்பா அம்மா. நான்கு, எளிமையான வாழ்வு.